நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மூணாரில் இருக்கிற ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான். இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்ற பஸ்ஸில், மாட்டுப்பட்டி போகிற வழியில், மாட்டுப்பட்டி டேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேம் போகிற வழியில் இருக்கிறது தான் கார்மல்கிரி பொட்டானிக்கல் கார்டன். அதுவும் பார்த்தீங்கன்னா, இவங்க காக்டெக்ஸ்ன்னு சொல்லி காக்டெக்ஸ்னே பெரிய கலெக்ஷனே வச்சுருக்காங்க. இவங்களோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா, குழந்தைகளுக்கு 25 ரூபா, பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபா. உள்ளே போ பார்த்தோன்னு வச்சிங்க, உள்ளே நான் என்ன போய் பார்க்கல, போய் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்க்கிங் எல்லா வசதியும் இருக்குது, ரோட்டு ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதாவது நீங்கள் மூணார் வரீங்க அப்படின்னா, இந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து எலிஃபென்ட் சவாரி இருக்குது, நான் அதை கவர் பண்ணலை, ஏன்னா அதில் நான் போகலை, அதுக்காக கவர் பண்ணலை. அதை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே வந்து போட்டிங் வந்து போகலாம். சரி, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா எடுத்து வச்சிங்களா, நாங்கள் அதனால் அப்படியே உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ் இது தான், அவங்களோட டிக்கெட் எடுத்துகிட்டு இதில் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அதுக்குள்ளே தான் போகணும். இங்கேயே பாருங்களேன், காக்டஸில் எப்படி வச்சுருக்காங்கன்னு. நீ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். தட்டி கொடுக்க வேணாமா? ஃபுல்லாகவே காக்டெக்ஸ் தாங்க, நிறைய வச்சுருக்காங்க, ஒரு பேரும் கூட வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் தெரிஞ்சதெல்லாம் பார்ப்போம். இது வந்து ஒரு மரம் தாங்க, எப்படி இருக்கும் பாருங்க, செமையாக இருக்கா. இவங்ககிட்ட எதுவும் பல மரங்கள் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் பெருசாக யார்ட்டையுமே பல மரங்கள் வந்து இல்லை. ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நடந்து போகிறப்ப அப்படியே சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு அரச மரம் இருக்குது பாருங்க, இது ஒரு வகையான காக்டஸ் தான். கல்லிலே பாருங்கள், முள்ளெல்லாம் கயிறு வச்சுருக்காங்களா, இல்லை முள் இல்லையா, இந்த முள் இருக்கிற கள்ளி தான், முள்ளெல்லாம் சரண்டி வச்சுருக்காங்க. காக்டஸில் சப்பாத்தி கல்லியில் பழங்கள் இருக்குது பாருங்க, பழங்கள் அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா. இருங்க நான் காட்டுறேன், அங்கே பாருங்கள், பழங்கள் பூக்கள். இதுக்குள்ளே நிறையா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொருக்கும் பேர் வச்சே வச்சுருக்காங்க, வஞ்சி, கருங்காலி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காக்டெக்ஸுங்க, உள்ளே போக அலோட் பண்ணல, பட் இருந்தாலும் நிறையா காக்டெக்ஸ் கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. நம்ம அப்படி உள்ளே போகலாம். இது இந்த லெஃப்ட் ரைட் சைடில் ஃபுல்லாகவே காக்டெக்ஸ் கலெக்ஷன் தாங்க. இதில் வந்து நிறைய மரங்கள் வந்து வச்சுருக்காங்க, காட்டு பிச்சகம் நிறையா வச்சுருக்காங்க. பழங்கள் இல்லாதனால நம்ம ஃபோக்கஸே வந்து இதில். சப்பாத்தி கல்லிலே பார்த்தீங்களா, கத்தாழையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கத்தாழையில் நிறையா இருக்குது. ஃபுல்லாகவே காக்டெக்ஸ் கலெக்ஷன் தாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக. இந்த பக்கம் கொஞ்சம் மரங்கள் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே காக்டெக்ஸ் கலெக்ஷனு. ஸோ இங்கே வந்து பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய நம்ம பழங்களை பற்றியும், ஒரு பல மரங்களும், ஆனால் வந்து இல்லை, எதுவுமே பழங்கள் வந்து இல்லை சீசன் இல்லாதனால. காக்டெக்ஸ்க்கு ஃபுல்லாகவே அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாருங்க, ரெட்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க, காக்டஸில் வேற லெவலில் இருக்கு. நிறைய இந்த மாதிரி பார்க்கறதுக்கு இருக்குங்க, நம்ம இறங்கி பார்த்தா தான் தெரியும். அந்த எல்லோ
உள்ளே போகலாம். இவங்க ப்ராப்பர் வேவ் வந்து பண்ணியிருக்காங்கங்க. நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்னா ஒரேடியாவை பார்த்துட்டு உள்ளே போகலாம். இது ஃபுல்லாகவே காக்டஸ் கலெக்ஷன் தாங்க. இந்த குட்டி பைனாப்பிள் நான் சொல்லியிருந்தேன்ல, ரொம்ப குட்டியாக இருக்கும் பைனாப்பிள், இது அதெல்லாம் உடஞ்சி போச்சு. செம்மையாக இருக்குங்க இந்த குட்டி பைனாப்பிள், பேபி பைனாப்பிள்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே காக்டஸ் கலெக்ஷன் தாங்க. இந்த வருங்க ரெட் கலரில் வேறு லெவலில் இருக்கா, பொறுமையாக நின்று பார்க்கணுங்க. அதான் சொன்னலைங்க, நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றா கவர் பண்ணால் டைமே பத்தாது. எப்படி பழுத்துருக்கு, புடிங்கியே சாப்பிட்லாம் போல. இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று டிசைனில் சூப்பராக இருக்குங்க. ஆரஞ்சு ஃபஸ்ட்டு போன தடவை வர்றப்ப காண முடிஞ்சு, இப்போ வந்து காண முடியல. உள்ளே கொஞ்சம் பல மரங்கள்லாம் இருக்குது. இந்த பாருங்கள் ஆரஞ்சு செம்மையாக இருக்குது. உள்ள உள்ளே போக முடிஞ்சால் பார்ப்போம், போக முடியாது ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாருங்களேன் ஆரஞ்சு மாதுளம்பழம், அடுத்து இந்த பக்கமும் காக்டஸ் தான். ஸோ எல்லாமே வேலிக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க, அதனால் நம்மளால் ஃபுல்லாக பார்க்க தான் முடியும். அப்படியே இதுக்குள்ளே நிறைய ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த கேம்பஸ்க்குள்ளே ஆரஞ்சு சாத்துக்குடி தாங்க. ஒரு ஆப்பிள் மரமும் இருக்கு. பாருங்க எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. கணபதி லெமனு, ஸோ நிறையா இருக்குங்க. நிறையா இருக்குன்னா பார்க்க முடியாது, அதுதான் பிரச்சனை, பார்க்க மட்டும்தான் முடியும். இந்த கேம்பஸ்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்செல்லாம் நிறையா இருக்குது. எதை தொடர்றதுக்கு அலௌடு கிடையாதாம்மா, பார்க்க மட்டும்தான் முடியும். இந்த பாருங்கள் ஆரஞ்சு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வாழை குளத்தில் இருக்குங்க, கல்வாழைன்னு சொல்லுவோம்ல காட்டு வாழை, அது பாருங்களேன் எவ்வளோ பெரிய வாழை குலைன்னு காய்ச்சிச்சு அப்படின்னா செம்மையாக இருக்கும். நிறைய ஆரஞ்சு வெரைட்டி தாங்க உள்ளே இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஆரஞ்சு இருக்குன்னு. அது போக ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது, இந்த பக்கம் பழுத்து வேஸ்ட்டாக கிடக்கு. நிறையா பழுத்து இருக்குங்க, யாரும் பறிக்காமல் இருக்காங்க. ஸ்ட்ராபெரிஸ் இதெல்லாம் இது நம்ம சர்வ சுகந்தி.
ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், எதையுமே பறிக்க முடியாது. பறிக்கிற மாதிரி இருந்தது ஆரஞ்சு இருந்துச்சு, அப்புறம் ஸ்ட்ராபெரி இருந்துச்சு, அப்புறம் இந்த குட்டி அன்னாச்சு, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறையா விஷயங்கள் நமக்குலாம் தெரியாதுல தாவரங்களை பற்றி, அந்த மாதிரி விஷயங்களை நிறையா பார்த்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லொக்கேஷனில் அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.